தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவா, தேவன் வந்து அசைவாடுவா. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவா, தேவன் வந்து அசைவாடுவா. அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ. அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ. காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு தங்கிடுவா, காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு தங்கிடுவா. கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே, கவலைகள் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவா, தேவன் வந்து அசைவாடுவா. தேவஜனம் தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவா, தேவன் வந்து அசைவாடுவா. அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ. அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்ற இந்த வார்த்தையில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இதிலிருந்து கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்த வசனம்? அதற்கு தேவன், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. குழப்பத்தில் இருந்த ஒரு மோசே, அடுத்தது நான் என்ன செய்வேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல். த காட் ஆஃப் டுடே, ஐ எம் ஹியர், நான் இருக்கிறேன், இப்பொழுது இருக்கிறேன் என்று அவருடைய நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி மோசேயை அனுப்பின மாதிரி கர்த்தர் இந்த 2024 எங்களை என்ன அனுப்பினிருக்கிறார்னு நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. இந்த வார்த்தையை அனுப்பிட்டு மோசேயை பார்த்து சொல்றாரு, யாத்திராகமம் 4:12, ஆதலால் நீ போ, ஆதலால் நீ போ. உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் என்ன செய்வேன், போதிப்போம். நின்றுக்கிட்டே குழப்பிட்டு இருக்காத, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்காத, நான் போன்னு சொல்றேன்ல, ஆதலால் நீ போ. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும், நான் போதிப்பேன் பேசுவேன், நீயே கண்டு யோசிச்சுட்டு இருக்காத, போ அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி அனுப்புற. ஆதலால் நீ போ என்பதே இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நமக்கு இடுகிற ஒரு பெரிய கட்டளையா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வர்றேன். எங்கே போகணும் அந்த முதல் பாயிண்டை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துக்கு என்ன செய்ய போ, ஒரு பெரிய இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறாருங்க. சாதாரண இடம் கிடையாது பார்வோன்ட போய் நின்று பேசுறதெல்லாம். நீ போ, நீ என்ன பேசணுமோ நான் அதை போதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ பார்வோன் இடத்துக்கு என்ன செய்ய போ அப்படின்னு அனுப்புகிறார். யாத்திராகமம் 6:11 சொல்லுது, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு என்ன செய்ய பேசு அப்படின்றார். நீ தான் பேசணும். இவன் சொல்ற, நான் எப்படி பேசுவேன், என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றார். இல்லை, நீ தான் போகணும் அப்படின்றார்.
இந்த மோசே என்ன பண்ணுறாரு, போய் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார், அப்புறம் பார்வோன்ட்டெல்லாம் பேசுனா இவன் பேச்சு எடுபடலை ஆரம்பத்தில். மோசேயின் பேச்சு நல்லா கவனிக்கணும் விசுவாசிகள். கத்தர் தான் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு, கத்தர் தான் போ சொன்னாரு, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன்னா சொன்னார் தான். ஆனால் மோசேயை போய் பேசுகிறான், மோசேவை யாரும் ஒரு ஆளாகவே கண்டுக்கல. அவன் பேசுறதெல்லாம் தோல்வியா முடிகிற மாதிரியே இருக்குது. இவன் பேச பேச இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகள் இன்னும் அதிகரிக்குது. நிறைய நேரம் அப்படித்தான் நம்ம சொல்றோம், வாக்குத்தத்தமெல்லாம் இருக்குது, வார்த்தையெல்லாம் இருக்குது, கத்தர் சொன்னார் தான் பாஸ்டர், ஆனா உபத்திரமும் வேதனையும் அதிகமா தானே இருக்குது, ஒன்னும் வார்த்தை நடந்த மாதிரி தெரியலையே. ஒரு நன்மையும் வேணாம், சோத்திர தீமையும் வேணாம் அப்படின்னு கூட இல்லையே, பிரச்சனை தானே அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை அந்த நாமத்தை சொல்லியிருக்கிறாரு, கத்த செய்வார், பாதுகாப்பார்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே, பிரச்சனை அதிகரிக்குது என் குடும்பத்தில். சில நேரம் ஆண்டவர் வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அனுப்பினாலும் ஆரம்பத்தில் பிரச்சனை மாதிரி தான் தெரியும், கொஞ்சம் வேதனை மாதிரி தான் தெரியும். அது கொஞ்சம் வேதனை மாதிரி தெரிஞ்ச அப்புறம்தான் அது அமுங்கி ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்குள்ள ஒரு வரும். அல்லேலூயா. சில நேரம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது இதெல்லாம் இந்த மாத்திரையெல்லாம் போடுங்க, இதை போடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்ன பிறகு அந்த மாத்திரையை போட்ட பிறகு தான் தேவையில்லாத வழியெல்லாம் நம்ம உடம்புல எங்கேருந்தோ வர மாதிரிலாம் இருக்கும். என்னங்க இந்த மாத்திரையை போட்டு இருக்கா இல்லாத வழியெல்லாம் வருது, அது வந்து தான் என்ன செய்யும் ஆமாங்கோ, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா வைத்தியம் பண்ணுறவங்க. அந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை பெற்று நடக்கும்போது சில பிரச்சனைகளாம் அமுங்காமல் அது என்னமோ அதிகரிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தொடர்ந்து அதில் நிலச்சி நின்னீங்கன்னா ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் நிறைவேறத நீங்கள் பார்க்கலாம். யாத்திராகம் 5:23 சோத்திருக்கிறோம், மோசே சொல்கிறாரு, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படிக்கு பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல், நீங்கள் தானே என்ன சொல்லி அனுப்புனீங்க உங்கள் நாமத்தை சொல்லி, அந்த நாமத்தை தான் எடுத்துகிட்டு போனேன் நான். நான் என்னைக்கு பார்வோனிடத்தில் பிரவேசித்த முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். உபத்திரவம் அதிகமாக இருக்குன்னு மோசே சொல்கிறார். நீரும் உம்முடைய ஜனங்களை என்னவாக்காமல் இருக்கிறீர், விடுதலையாக்காமல் இருக்கிறீர். காரியம் நடந்த மாதிரி தெரில, பார்வோன்ட்ட போ பேசுன்னு சொன்னால் இப்போ நானே கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே, நீங்களும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு, பார்வோனும் ஜனங்களை என்ன படுத்திக்கிட்டு இருக்கிறான், உபத்திரப்படுத்துகிறான் அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. உடனே அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, யாத்திராகம் 6:1 சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது என்ன செய்வாய் காண்பாய், நான் உன் கூட தான்பா இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர். அந்த நாமம் உன் கூட தான் இருக்குது, அந்த நாமத்தோடு தான் நான் உன் கூட இருக்கிறேன், நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லிட்டு என் பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து என்ன செய்வான் அவன் துரத்துவான் சொல்லிட்டு. நம்ம போன வாரம் இந்த வசனத்தை ரொம்ப தியானித்தோம், ஆண்டவர் இங்கே ஒரு நாமத்தை அவர் சொல்கிறார். மேலும் 3:2 வசனம் யாத்திராமம் 6:2, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. யெகோவா என்றால் என்ன, மீட்டெடுக்கிறவர், விடுவிக்கிறவர், என் மேல் இருக்கிற சுமைகளை நீக்கி விடுகிறவர், அடிமைத்தனத்திலிருந்து என்னை நீங்களாக்குகிறவர். யெகோவா என்றால் ரிடம்ஷன், மீட்டெடுக்கிறவர். இயேசு என்ற நாமத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று நான் போன வாரம் உங்களுக்கு அதை குறித்து நான் சொன்னேன். அந்த யெகோவா என்ற அந்த பெயரில் தான் அவர் சொல்றார், இருக்கிறேன் என்பவர். இன்னைக்கு இயேசு இருக்கிறாரா இல்லையா, கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன இடுவாயாக, பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 6:12 கூட மோசே சொல்றாரு, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கல, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், ஏன் ஜனங்களே என் பேச்சு என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க, பார்வோன் போய் எப்படி ஆண்டவரை கேட்பான்,
சில நேரம் வாக்குத்தத்தை கையில் இருக்கும், ஆனால் நடக்கிறதுக்கும் வாக்குத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பிரதர் சிஸ்டர், இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய கிருபையினால் இரக்கத்தினால் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் உங்களுக்கே குழப்பம் வரும். கர்த்தருடைய வாக்குத்தத்தின் மேலேயே பிசாசு சந்தேகத்தை கிளப்புவான். நம்ம வார்த்தை என்ன, வாக்குத்தத்தை என்ன, உன் வீட்டில் நடக்கிற காரியம் என்ன, வார்த்தை என்ன, இதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் அப்போவே சொன்னல, நீ எது ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை அப்படின்னு நல்ல விசுவாசமாக வர பார்க்குற தேவ பிள்ளைகளுக்குள்ள அவன் அவிசுவாசத்தை உண்டாக்குவான், சந்தேகத்தை உண்டாக்குவான். ஒன்று ஜெபிச்சாலும் ஒன்று காரியம் நடக்காது. ஆமாம், வேலையை பாரு, பாஸ்டருங்களாம் அதான் சொல்லுவாங்க, இயேசுனார் சொல்கிறார் சொல்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது என்று இந்த மாதிரி காரியங்களை அவன் சாதகப்படுத்தி பார்ப்பான். ஆனால் நீங்கள் சொல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேபுகாத்நேச்சாரே உம்முடைய கைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எங்களை மீட்டு எடுக்கிற யெகோவா என்கிற நாமமுள்ள கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பார்வோன்ட்ட போய் பேசுன்றார். பார்வோன் யாரு? பார்வோன் தந்திரக்காரன். யாத்திராகம 1:10 பார்வோனுடைய தந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணவனும். அவங்க நம்மளை விட அதிகமாக இங்கே பெருகிட்டு வராங்க. அவங்க நம்முடைய எகிப்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. வேலை பலுவை என்ன செய்யணும், அதிகமாக்கணும்னு அவன் தந்திரம் பண்ணினான் என்று நாம் கடந்த 3 வாரமாக பார்த்துட்டு வரோம். பார்வோனின் தந்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகம 8:15 பாருங்களேன். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வரைக்கும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் விலகி போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வந்து உங்களை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு மோசேக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் சொல்லுவான், நல்ல மாதிரி பேசுவான். மோசேயும் ஆரோனும் ஜெபம் பண்ணுவாங்க, காரியம் நடந்துடும், விடுதலை வந்துடும். யாத்திராகம் 8:15 சொல்லுது, லகு உண்டாயிற்று பார்வோன் கண்ட போதோ தன் இருதயத்தை என்னப்படுத்தினான், கடினப்படுத்துகிறான். பாருங்க, காரியம் நடக்கிற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் நடந்துட்டவனே மறுபடி நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரு நான் வந்துடுவேன்ப்பா, என்னை காப்பாத்திருங்கப்பா, தூக்கிடுங்கப்பான்றது. எல்லா காரியம் நடந்த உடனே ஜபம் ஜபிக்கிறது இல்லை, ஒழுங்காக பைபிள் ஓடிக்கிறது இல்லை, சர்ச்சைக்கு வர்றதில்லை. அப்போ என்னத்துக்கு இவங்களை, இவங்க யார் இப்போ? அந்த பார்வோனின் தந்திரம் உள்ளது, காரியத்துக்காக என்ன பிடிக்கிறது, ஆண்டவரை காலை பிடிக்கிறது. கத்தை செஞ்சிட்ட உடனே அவ்வளோதான், அவங்களுக்கு அலட்சியம். தந்திரம் யாத்திராகம் 8:29 பாருங்க, அதில் ஒரு வார்த்தை வருது, அதை மட்டும் சொல்கிறேன். பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், வஞ்சனை உள்ளவன் பார்வோன், வஞ்சனை உள்ளவன், டிசீவிங் ஸ்பிரிட் உள்ளவன். அவன் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பேச்சுக்கு உள்ள எது கலந்துருக்குதுங்க, வஞ்சகம். கடைசி காலத்தின் அடையாளம் வஞ்சகம். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கு உங்கள் வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்குறாங்க. இயேசு சொன்ன ஓர் ஃபஸ்ட் அடையாளமே, வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதான் அவர் சொன்ன அடையாளம். வஞ்சனைகள் நடக்கும் கடைசி காலத்தில், வஞ்சிப்பாங்க. கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்றும், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள உபதேசங்கள் தோன்றி, இது அல்ல அதுதான், அதல்ல இதுதான் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறவளை என்ன செய்ய பார்ப்பாங்க, வஞ்சிப்பாங்க. அந்த வஞ்சனைக்கு ஆட்பள்ளக்கூடாது. அன்னைக்கு பவுல் பயந்த மாதிரி தான் எனக்கும் பயம் இருக்குது. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் விளக்கப்படுமோ? அன்னைக்கு ஏவாள வஞ்சித்தானே, அந்த மாதிரி சபையே பிசாசு உன்னை வஞ்சித்திருவானோ? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, அந்த மனதிலிருந்து உன்னை விளக்கி விடுவானோ என்று உங்களை குறித்து நான் மிகவும் பயந்திருக்கிறேன்னு சபையை பார்த்து பவுல் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பயந்துக்கிட்டு தான் பேசுகிறோம். நிறைய நேரம் ஒரு விசுவாசி நல்லா இருக்குது சர்ச்சில், என்னமோ தெரில, என்ன குழப்பமோ தெரில, பேச்சு மாறிடுது, துணிகரம் கொண்டுறான், பேசக்கூடாத பேச ஆரம்பிச்சிடுறான்,
காரணம் என்ன, வெளியே பார்த்தா நல்லவனாக தான் இருக்கான், ஆனால் அவன் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி இருக்கிறது. அதான் அந்த வஞ்சித்து தான் சாத்தான். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஒரு பாஸ்டரெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் போதகர் ஆகாதிருப்பீர்களாகனு பைபிளை போட்டிருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இந்த விசுவாசிங்க பண்ணுற விஷயம். இன்னும் என்ன, இந்த சபை எப்படி நடத்துறது, விசுவாசிகளுக்கு எப்படி போதிக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசாக இருக்குது. தேவையில்லாத சரக்குகளை உள்ளே கொண்டு வந்து யார் மூலமோ அல்லது எப்படியோ வந்து கத்தருக்கு அடுத்த காரியத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கும்போது சத்தியத்தில் நடத்த முயற்சிக்கிற போதகனுக்கு அது ஒரு மனப்பிரச்சனையாக இருக்குது. சோதனம், எப்படா நடத்துறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. வஞ்சனை. யாத்திராகம் 9:27 பாருங்க, அவனுடைய தந்திரத்தை பற்றி. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். எப்படி பேசுகிறான் பாருங்க, நான் இந்த முறை என்ன செய்தேன், பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர். எப்படி பேசுகிறான் பாருங்க, கர்த்தர் என்ன உள்ளவரா, பார்வோன் சொல்கிறான், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். அவனே சொல்கிறான், அந்த நாங்கள் துன்மார்க்கர், கர்த்தர் நீதி உள்ளவர், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப உங்களை வருத்தப்படுத்துகிறேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், ப்ளீஸ் சாரி. இந்த கல்மழையும் இந்த சோத்திரம் அதெல்லாம் நிற்கிறதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. யாத்திராகம 9:34 பாருங்கள், மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை, அந்த அது அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்கிறான், ஆனால் அந்த மழையும் கல்மழையும் இடிமுழக்கம் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை என்னப்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல, நாங்கள் பாவம் செய்தோம், இந்த முறை நாங்கள் பாவம் பண்ணோம், ப்ளீஸ் நாங்கள் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டோம், நாங்கள் துன்மார்க்கர், கர்த்தர் நீதி உள்ளவர், உங்கள் சைடு உண்மை இருக்குது எல்லாம் சொல்லிட்டு காரியம் நின்று போனவுடனே, பிரச்சனைகள் சரியான உடனே பார்வோன் திரும்பவும் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான். வஞ்சனை. இன்றைக்கி இந்த ஆராதனையில் இந்த ஆவியெல்லாம் உங்களுக்குள்ள, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இந்த செய்தியை கேட்குற உங்களுக்குள்ளே இந்த டிசீவிங் ஸ்பிரிட் இருக்கான்னு பாருங்கள். புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். பார்வோடி தந்திரங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுறேன், என் செய்தி இது அல்ல. கவனிக்கணும், நாம் எப்படி இருக்கிறோம் இந்த புதிய ஆண்டிலே, எப்படி இருக்கிறோம், சும்மா பார்வைக்கு கையை தட்டுறது, பாட்டு பாடுற மாதிரி ஏன்ட்ட ஷோ காட்டு போகிறது இல்லை, மற்றவங்கள்ட்ட சோதரம் காட்டிட்டு போகிறது இல்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு, நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்குறாரு, நம்முடைய உண்மையை பார்க்குறாரு. ஹலேலூயா. அப்போ அந்த தந்திரம் பண்ணுகிற பார்வோன்ட்ட போய் பேச சொல்கிறாரு, நீ போய் பேசுன்றாரு. அவன் தந்திரக்காரன். நம்ம கடந்த நாட்களில் 3 தந்திரங்களை பார்த்தோம். 1, அவன் பெருகாதபடிக்கு தடுப்பான். 2, வேலை பலுவை அதிகமாக்கி நம்ம இயேசுவை விட்டு பிரிக்க பார்ப்பான். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், எகிப்தை விட்டு போகக்கூடாது என்பான். எகிப்தை விட்டு போயிடவே கூடாது, எகிப்தன என்ன என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு 4 குறிப்பு, ஆண் பிள்ளைகளை கொள்வான். அவன் தந்திரம் என்ன, பிள்ளைகளை கொள்வான், ஆண் பிள்ளைகளை கொள்வான், அது அவனுடைய தந்திரம். யாத்திராகம 1:16 பாருங்க, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது. 2 நர்ஸுக்கிட்ட பார்வோன் பேசுகிறான், நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல, மருத்துவ வச்சுக்கள்னா சோத்திருக்கிற லேபரர் வார்டில் பிள்ளையை பெற்றெடுக்க போகிற அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குற 2 சோத்திருக்கிறோம் மருத்துவ வச்சிகளை. 2 நர்ஸை பார்த்து பார்வோன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் ஆண் பிள்ளைகளானால் என்ன செய்யுங்க, கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளானால் உயிரோடு என்ன செய்யுங்க, வைங்க. நான் உங்களுக்கு போதுமான சன்மார்க்கம் கொடுக்கிறேன், உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், பாவம் பரிதாபம்லாம் என்ன செய்ய வேண்டாம்,
பார்க்க வேணாம், நான் ராஜா, உங்களுக்கு சாதகமாக நான் இருப்பேன், உங்கள் குடும்பத்துக்கான காரியங்களை நான் செய்வேன். ஆகவே நான் சொல்கிறத என்ன செய்யுங்க, செய்யுங்க. அப்படியே அந்த கற்பப்பையிலேருந்து வெளியே வருதா, ஆம்பளை பிள்ளை தெரிதா, கழுத்தை நெச்சு கொண்டு போட்டுரு. ஆம்பளை பிள்ளைய உயிரோடு என்ன செய்யாத, வைக்காத, பொம்பளை பிள்ளையா விட்டுரு. அப்படின்னா பார்வோனின் தந்திரம் என்னன்னா, பெண் பிள்ளைகள் வாழட்டும் என்பான், ஆண் பிள்ளைகளை கொன்றுவிடு என்று அவன் சட்டம் போடுவான். இன்றைக்கும் உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் நடக்கிற பெரிய மாயை, சபையில் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும், ஆண்கள் கூட்டம் சொல்லுங்கள், பெண்கள் தான் அந்த ப்ரேயருக்கு சர்ச்சுக்குன்னா அதில் வேகமாக ஓடியாருது. ஆணு கொஞ்சம் திமிர் பிடிச்சால் தானே தோத்துறான், லேலையா கொஞ்சம் தன்னாட்டாக பேசுவாங்க, திடீர்னு கோவம் வரும், முடியாதுன்னுவாங்க, வர முடியாது. சிலவெல்லாம் வர வரன்ட்டே வரமாட்டாங்க, தோத்துறான் லேலையா. வாங்க இந்த சகோதரர்கள் ஜபத்து கொஞ்சம் வாங்க அப்படின்னா யாராவது, அதுதான் மாஸ்டர் உங்களது சொல்ல வேண்டிய வார்த்தை, எங்களுக்கு ஆப்சண்ட் போட வேண்டியது எங்கள் வேலை, நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அப்போ என்ன தந்திரம் கிரியை செய்யுது சபைகளுக்குள்ள, பார்வோனின் தந்திரம் கிரியை செய்யுது. ஆண்களுடைய கூட்டம் அதிகம் கொஞ்சமாக இருக்கா, பெண்கள் கூட்டம் தான் சபையில் அதிகம். அது நம்ம சபையில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபையும் அப்படி தான் இருக்குது. அப்போது நான் எழுத்தின்படி சகோதரர்களோடு நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு சகோதரன் தான் ஒரு காரியத்தை, ஒரு சகோதரிகள் ஜெபம் பண்ணாலும் காரியங்களை நடத்தினாலும், ஒரு ஆண் மகன் தான் களத்தில் இறங்கி காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க அவங்க தான். ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து ஸ்பீடை குறைக்கிறான், சகோதரருடைய ஸ்பீடை குறைக்கிறான். அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் தொட்டும் தொடாமல் அந்த அந்த ஆராதனைகளையும் பாடலையும் இணைஞ்சு போகிறதில்ல, அப்படியே உக்காஞ்சி யார் ஊட்டி அழவோ, பாய போட்டு அழுவோ, செத்தம் வாயில் வச்ச வெத்தலை மாதிரி நல்லா கை தட்டவும் மாட்டாங்க, பாட மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. ஆகவே எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்லலை. பைபிளை பாருங்கள், பார்வோனுடைய தந்திரம் என்ன, பெண் பிள்ளைகளானால் உயிரோடு வெய், ஆண் பிள்ளைன்னா என்ன செஞ்சிரு, கொன்று போட்டுரு. பெண்கள் இருக்கட்டும், ஆண்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் ஏன் அந்த ஆண்களை பற்றி அப்படி சொல்கிறான்னா, யாத்திராகம 1:10 அவன் சொல்கிறான், அவர்களும் நம்முடைய பகஞ்சரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி. இந்த ஆம்பளைங்களெல்லாம் வளர விட்டா, அவன் நல்லா வளர்ந்து திடகாத்திரம் ஆயிட்டானா, அவன் நம்முடைய பகஞ்சரோடு கூடி நமக்கு விரோதமாகவே அவன் யுத்தம் பண்ண வருவான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா ஐயா? இஸ்ரவேலில் எல்லா ஆண்களும் நல்லா கட்டுமஸ்தாக வளர்ந்துட்டா, அவன் எழுத்தின்படி பேசுகிறான், நம்முடைய பகஞ்சரோடு கூட அவர்கள் கூடிக்கொண்டு நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்மளையவே என்ன செய்வான், அவன் அடிப்பான், எகிருவான். அதனால் அவனுடைய வித்தை என்ன செய்வோம், அழிச்சு போடுவோம். பெண் பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கலாம், பெண்களை சமாளிச்சிடலாம், இவங்களை முதல்ல என்ன செய்வோம், காரியத்தை முடிப்போம். ஹலேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள், இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. மத்தேயு 2:16 கூட, ஏரோது காலத்தில், அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதை, சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செய்தான், கொலை செய்தான். இப்போ நான் செய்தியினுடைய ஆழத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கவனிக்கணும், பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க கவனிக்கணும். நான் இப்போ எழுத்தின்படி பேசுகிறேன் உங்களுக்கு. ஆண்கள் மேலே அவன் ரொம்ப கண்ணாக இருக்கிறான், அவங்க ஜபத்துக்கு வந்துடக்கூடாது, ஊழியம் செஞ்சிடக்கூடாது, காரியம் செஞ்சிடக்கூடாது. ஆண்கள் அப்படியே வேலை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வேலை பலுவை என்னவாக்கி அதிகமாக்கி. எந்த எல்லாம் பிரதர்லாம் கேட்டு பாருங்கள், ஏன் பிரதர்லாம் வேலை பாஸ்டர், அதுவும் இந்த 2024 அதே ஓட்டுவாங்க போல இருக்குது, மறுபடியும் மறுபடியும் வேலைன்னு வாங்க போல இருக்குது. நான் சொல்கிறேன் பிரதர், சாவர வரைக்கும் நமக்கு என்ன இருக்குதுங்க, வேலை இல்லாமல் ஒரு நாள் இல்லை. எப்போ தெரியுமா நமக்கு வேலை இல்லாமல் போவோம், பரலோகமே, அப்போ தான் வேலை இல்லை.
உங்களை கழுவுறதுக்கு, தூக்குறதுக்கு, உடுத்துறதுக்கு இன்னொருத்தன் வருவான். நீங்கள் எப்படி இருப்பீங்க? வேலையற்று இருப்பீங்க. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் சும்மா சொல்லி பார்த்தா அடங்க மாட்டேன்றீங்களே, நான் என்ன பண்ணுறது? எப்போ வேலை இல்லாமல் இருப்பீங்க? ஆ, எப்போ வேலை இல்லாமல் இருப்பீங்க? நம்மளாதான் சில வேலைகளை தள்ளி வச்சுட்டு நாங்கள் நீ ஜோம் பண்ணணும். நம்மளா சில காரியத்தை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு கத்தரை தேடணும்னு போனா தான் யாக்கோப்புக்கு இறக்க செய்தவர் நமக்கு இறக்க செய்வார். ஆபீஸில் சொல்லுவான், சார் வந்துருங்க சார், நீங்கள் இல்லாமல் அந்த ஃபைல் நவராஜ் சார், நமக்கு குபீர்னு ஏறிக்குது, உடனே போய் நின்றுடுறோம் அந்த இடத்துல. நீங்கள் வரலன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலியே கட்ட மாட்டோன்னா முன்னாடி போய் நின்று நீங்களே கட்டி விட்டுருவீங்க பொழுது. அப்படி போய் முன்னாடி நின்றுக்கிறது உசு பேத்திட்டு போய்டுவோம் சொந்தக்காரன். நம்மளாம் அதெல்லாம் அடிமைப்பட்டிருக்கணும்ல, அந்த புகழ்ச்சியான வார்த்தைக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கிறோம். நீங்கள் வந்துருங்க, யார் வராங்களோ இல்லையோ அதை வந்து எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லுவோம் சொந்தக்காரன். தெரியுமா உங்களுக்கு யார் வராங்களோ இல்லையோ, நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் தான் ரொம்ப முக்கியன்னுவான். நீங்கள் அவன் பத்திரி வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன தான் சொல்லுவான் சொல்லுங்கள், ஐயா வெங்கடேஷ் ஐயா சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க? கட்டப்போ நீங்கள் வந்தால் தான், இல்லாட்டா நடக்கவே நடக்காதுன்னுவான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஆராதனை கட் பண்ணிவிட்டு போய் பேண்ட்டு சட்டை மஞ்சள் பேட்டை போட்டு போனீங்களோ, செகுப்பு சட்டையை போட்டு போனீங்களோ, இல்லை கிளம்பி போய் நிற்பீங்க. அவனை கண்டு கூட மாட்டான், அவன் போய் நேர்ப்பான் வந்து நிற்பான். என்னத்துக்கையா நீ வருவேன்னு முந்தி உனக்காக காத்திருக்கிற இங்கே ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயோ போய் நிற்கிறியே? சரி, பார்வோனுடைய தந்திரம் ஆண்களை கொலை செய்வதல்ல, ஆண் பிள்ளைகளை கொலை செய்வது. அதை தான் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிக்கணும். பார்வோனுடைய தந்திரம் யாரை கொலை செய்யணும்? ஆண் குழந்தைகளை, ஆண்களை அல்ல, என்னங்க, ஆண் பிள்ளைகளை. அப்போ குழந்தைகள்னு சொன்ன என்ன? வளராதவர்கள், வளர்ச்சி இல்லாதவங்க, சின்ன சிசுவா இருக்கும்போது ஆண் குழந்தைகளை கொல்லணும். அதான் அவன் தந்திரம். ஆம்பளைங்களை அல்ல, பெரிய வளர்ந்துருக்கிற ஒரு பெரிய ஆளை கொல்லணும்ன்றது பார்வோனுடைய திட்டம் இல்லை. பார்வோனுடைய திட்டம் எதுங்க? பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை கொல்லணும், வளராது இருக்கிற. இப்போ சபையில் யாரெல்லாம் வளராது இருக்கிறாங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில், அவங்க மேலே தான் பிசாசு ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கிறான். நல்ல ஜெபிக்கிற, நல்ல வசனத்தை அறிஞ்சு கத்தருக்குள்ளே நல்ல கட்டப்பட்டிருக்கிற ஆள்கிட்ட அவன் வேலை அவ்வளோவா என்ன செய்யாது, நடக்காது. கொஞ்சம் வெந்ததும் வேவாதுமா தோத்தரிக்கிறோம். ஒரு வாரம் வரும், ஒம்பது வாரம் சர்ச்சைக்கு வராது. ஒரு நேரம் ஜெபிக்கும், ஒம்பது நேரம் ஜெபிக்காது. ஒரு நேரம் ஆண்டவரை துதிக்கும், ஒம்பது நேரம் ஆண்டவரை துதிக்காது. அது சபையில் வந்தாலும் நல்ல விடுதலையாக கத்தரை ஆராதிக்கப்படி வளராது கிடக்குது பாரு. அந்த மாதிரி ஆளுகிட்ட அவன் தந்திரத்தை போட்டு அந்த ஆள் மூலமாக மற்றவங்களை இழுக்க பார்ப்பான். சாத்தானுடைய தந்திரம் கடைசி காலத்தில். இப்போ ஆதாமும் ஏவாலும் இருக்கிறாங்க, ஆனால் ஆதாம் கிட்ட அவன் போல, யாருக்கிட்ட போகிறான்? ஏன்னா அங்கே அவனும் அந்த பக்கம்லாம் வருவான், போயிருப்பான் இல்லையா? அந்த அந்த இடத்து பக்கம்லாம் ஆதாமும் வந்து போயிருப்பான். அப்படி வரும்போது அந்த பாம்பு வந்து கூப்பிட வேண்டியது தானே. அவன் இல்லாத நேரமாக பார்த்து இந்த பொம்பளையாள்கிட்ட வந்து அவன் பேச்சு கொடுக்குறான். ஏன்னா இதை ஏமாற்றி இதன் மூலமாக வீட்டுக்காரனை ஏமாத்தணும். யாரை பிடிச்சா நம்ம வேலை நடக்கும்? ஏன்னா அவன் தந்திரக்காரன் இல்லை, யார்கிட்ட பேசணும்? 12 சீசனில் இருக்கிறாங்க, அதில் எல்லார்கிட்டையுமே சாத்தா உள்ளே வரல. அதில் யூதாஸ் என்கிற ஒருவனுக்குள்ள அவன் உள்ளே வர பார்க்குறான். காரணம் என்னென்னா, மற்ற சீசரில் விட ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் கத்தரோடு அக்கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறத விட இவன் எதின்மேல் சிந்தை உள்ளவனாக இருக்கிற பணம், 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 அது அவன் பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். இவன் பணம்னா வாயை திறந்துக்குவான், பணம்னா இயேசுநாதரை கூட விட்டுட்டு என்ன செஞ்சிருவான், விலகி வந்துடுவான். ஆகவே இவனை வச்சு நம்ம காரியத்தை பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையும் அவன் வேலை காட்டலையே. கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு பக்கம் பேதுருவை பார்க்குறான், பேதுரு கொஞ்சம் உருட்டுனா மிரட்டுனா பயந்துருவான். அப்படின்னா சாத்தான் பாடுகளும் உபத்திரவங்களையும் உனக்கு கொடுத்துட்டா சில விளக்கிடுவான்னா, அவன் சொலக்கில் புடைக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்காக என்கிட்ட என்ன கேட்குறான்? உத்தரவு கேட்குறான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செய்கிறேன்? இது கூட வேறு விதம். ஆனால் யூதாஸ் காரியம் அது வேற. இவனாக போய் இதில் மாற்றான் தோத்திரம்.
ஆனால் இவனுக்காச்சும் கர்த்தருடைய ஜபம் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு அது இல்லவே இல்லை, தோத்திரம். அதனால் பேதர் காப்பாற்றப்பட்டான், ஆனால் இவன் அதில் சிக்குண்டு போனான். இப்போ இயேசுனார் கூட பாருங்கள், அவர் 40 நாள் உபவாசம், அவர் மனுஷகுமாரனாக இருக்கிற 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசி உள்ளவராய் இருந்தபோது சோதனைக்காரன் அவனிடத்தில் வந்தான். அந்த 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 பலவீனமான நேரத்தை பயன்படுத்த பார்க்குறான், ஆனால் இயேசு அவனை ஜெயித்தார். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும், அமிலேக்கு என்கிற பிசாசு ஒரு விசுவாசியை எப்போ வந்து அவன் தந்திரத்தை வேலை காட்டுவானா, உபாகமம் 25:18 பாருங்க, பைபிளில் போட்டுக்கிறது. நீ இழைத்து விடாய்த்திருக்கையில், என்னங்க நீ இழைத்து, அது நம்பர் 1, விடாய்த்திருக்கையில். அப்புறம் பின்வருகிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த பின்னாடி சில விசுவாசிகளாம் வரும், ஜபத்தில் முன்னாடி இருக்காது, அது கத்தர்கடுத்த காரியத்தில் முன்னாடி இல்லாமல் கத்தர்கடுத்த காரியத்தில் அந்த விசுவாசி எப்படி இருக்கும் சொல்லுங்க, வாயை திறந்து. பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி, ஹோட்டலுக்கு முன்னாடி, டூருக்கு முன்னாடி, ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் முன்னாடி இருக்கும். ஆனால் எதுக்கெல்லாம் பின்னாடி இருப்பாங்க, ஜபத்துக்கு பின்னாடி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு பின்னாடி, பாடுவதுக்கு பின்னாடி, ஆராதிப்பதுக்கு பின்னாடி, கத்தரை தேடுவதில் பின்னாடி. அப்போ சாத்தான் யார் மேலே கண் வைக்கிறான்னா, இழைத்து விடாய்த்திருக்கிற ஒரு கூட்டத்தார், பின் வருகிற கூட்டத்தார், அப்புறமானா பாளையத்தில் உள்ள பலவீனர்கள். நல்ல ஜபம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிறைந்து தங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற விசுவாசிகள் அல்ல, எப்படிப்பட்ட விசுவாசிகளுங்க, பலவீனரை பார்த்து வெட்டினான். எல்லாம் சொல்லுங்க, இழைத்திருக்கிறவர்கள், பின்னாக வருகிறவர்கள், பலவீனர்களை பிசாசு வெட்டுகிறான். நீங்க யாரா இருக்கிறீங்க கொஞ்சம் வச்சு பாருங்க, ஜெபிக்காதவன், இழைத்து போனவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இல்லாதவங்க எல்லாம் பின்னாடி தான் வருவாங்க கத்தர்கடுத்த காரியத்தில். அப்புறம் பலவீனம், பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாதவன் எப்படிப்பட்டவன், பலவீனன். அவங்கள பார்த்து தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறான். சபைக்கு நான் சொல்கிறேன், சாத்தானுடைய தந்திரம் யார்கிட்ட கிரியை செய்யினா, நல்ல ஜெபிக்கிற, நல்ல வேதம் வாசிக்கிற, சத்தியத்தில் வளர்ந்து நிற்கிற, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு தொடர்பு கொள்ளுகிற, ஐக்கியமாக இருக்கிற, நல்லா வளர்ந்து இருக்கிறாங்க பாருங்க, அவன்கிட்டலாம் பிசாசு வந்தால் கூட அவன் கண்டுபிடிச்சிருவான், கண்டுபிடிச்சி ஜபம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஜபத்தில் குறைவாக இருக்கிறவங்க, பைபிள் ரீடிங்கில் குறைவாக இருக்கிறவங்க, கர்த்தரை சரியாய் தேடாதவங்க, வெந்து வேவாமல் இருக்கிறாங்க பாருங்க சபையில், அவங்கள அவங்கள் மூலமாக தன்னுடைய தந்திரத்தை பார்வோன் வெளிப்படுத்த பார்க்குறான். அப்போது இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் அவன் தந்திரம் எனக்குள்ளே வேலை செய்யக்கூடாது. வாலிய பிள்ளைகள் கைகளை தட்டுங்க, பெரியவங்க கைகளை தட்டுங்க, ஹாலலூயா. ஆண் பிள்ளைகளை அப்படின்னா என்ன அர்த்தம், வளராத கிறிஸ்தவர்களை தான் அவன் என்ன வைப்பான், கை வைப்பான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுக்கு தான் சர்ச்சில் உங்களை வளர்க்குறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை இப்படி தெளிவான உபதேசங்களை போதிக்கிறான். நீ இந்த நேரத்தில் உக்காஞ்சிக்கின்னு வேறு சிந்தனை பண்ண முடிஞ்சு போச்சு. வாங்க பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, வசனத்தை போதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், கற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் பைபிள் படிங்க. ஏன்னா சத்தியத்தை அறிந்தவனை பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. த பைபிள் நாலேஜ் உள்ளவங்களை சத்துரு ஒன்றும் பண்ணவே முடியாது. நல்ல ஜெபிக்கிற, நல்ல பைபிள் நாலேஜ் உள்ளவங்களை சத்துரு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் வேலை பண்ணேன் பார்ப்பான். அதில் தான் கொலோசியர் 1:28-29 பாருங்கள் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். கொலோசி சபைக்கு எழுதும் போது சொல்கிறாரு, கொலோசியர் 1:28 பாருங்கள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவதற்கு, நிறுத்தும்படிக்கு. அந்த வேர்ட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்கள், நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறின மனுஷர்களாய் இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சத்தமா தேறின மனுஷர்களாய் நிற்க வேண்டும். இந்த மாதிரி இந்த தேர்ன ஆளுங்க இருக்கு பாருங்க, இவங்க கிட்ட எல்லாம் சத்துரு ஒரு பாச்சாம் பலிக்காது. சொல்லிட்டு சொல்றாரு, அவங்கள தேர்னவனை நிறுத்துறதுக்கு அவரையே நாங்கள் அறிவித்து
எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு என்ன பண்றோம், உபதேசம் பண்றோம். எதுக்கு உபதேசம் பண்றோம், எதுக்கு புத்தி சொல்றோம், எதுக்கு அறிவிக்கிறோம், அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. என்ன நிறுத்தும்படிக்குங்க, தேறினவர்களாக. உடனே சொல்றார் அடுத்த வசனம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவனுடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுறேன். அந்த பிரயாசம் தாங்க நான் பண்றேன். இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன்ல, ஜெபம் பண்ணி போராடி பிரயாசப்பட்டு வாங்கி இதை உங்களுக்கு கொடுக்குறோம். இதை அறிவிக்கிறோம், இதை உபதேசிக்கிறோம், இந்த இதை குறித்து புத்தி சொல்றோம். எதுக்காக நாங்கள் இப்படி போடைய போராடி பிரயாசப்படுறோம்னா, உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு. ஏன்னா பிசாசுடைய தந்திரம் ஆண் பிள்ளைகளை வளராதிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், வளரலையா, சரியா ஜெபம் பண்ணலையா, அவங்கள அவன் தன் வேலையெல்லாம் என்ன செய்வான், காட்டுவான் புதிய ஆண்டில். அதனால தான் அதிக அதிகமாக கத்தருக்குள்ள என்ன செய்யணும், வளரணும், உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் பண்ணணும், பர்சனலாக பைபிள் படிக்கணும். புரிஞ்சுதோ புரியலையோ பக்தியாக படிங்க, ஆவியானவரே புரிய வைப்பார். சில நேரம் உங்களுக்கு புரியாத கூட திடீர்னு ஒரு ஊழியக்காரனுடைய வாயில் அந்த வார்த்தையை சொல்லி அதை உங்களுக்கு விளங்கையும் வச்சிருவார். ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ள தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேறினவனா மாறணும்னா நாலு ஸ்டெப்பை கடந்து வரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நம்பர் ஒன், முதல்ல கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிற விசுவாசிகள். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் யாராக இருக்கிறாங்க சொல்லுங்க, குழந்தைகள். பார்வோன் என்ன சொல்கிறான், ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சிடணும், ஏதாவது வாயத்தருன்னு சொல்கிறீங்களா, ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சிடணும், கொண்டுடணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே யாரெல்லாம் குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்களோ அவங்க மேலே அவன் டார்கெட் வைப்பான், தூக்கிடுவான். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1-2 வசனம் 3 வசனத்தில் நம்ம அந்த 3 வசனத்தை பார்ப்போம். முதல் 1 வசனத்தை பாருங்கள், மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு நான் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. இந்த கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறவங்க இன்னும் ஆவிக்குரியவங்களாக மாறலை, அவங்க இன்னும் எதற்குரியவர்களாகவே இருக்கிறாங்க, மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறாங்க. சர்ச்சைக்கு வராங்க தான், விசுவாசி தான், ஆனால் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பவுலை விளக்கு கொடுக்குறாரு, இன்னமும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறலை, சபையில் இருந்தாலும் இன்னும் நீங்கள் யாராக இருக்கிறீங்க, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. 2 வசனம், நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் நீங்கள் பாலை குடிக்க கொடுத்தேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான உபதேசத்தை சொன்னால் உங்களால் அதை விளங்கி கொள்ளவும் முடியல, உபதேசம் சொன்னால் தூக்கம் வருது. சிலம் பாருங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்கின அது பிடிக்காது, பைபிள் ஸ்டடி தோத்திரம். அதனால் உங்களுக்கு எதை கொடுக்க கொடுத்தேன், பாலை குடிக்க கொடுத்தேன். எங்க 1 வயசு 2 வயசு வரைக்கும் பால் குடிக்கலாங்க, தொடர்ந்து பாலே குடிச்சிட்டு இருந்தா வில வளர்த்துறது உடம்பு, வளர வளர ஆகாரம் என்ன செய்யணும், மாறணும். ஆனால் இவங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை என்னன்னா, இவங்களுக்கு எந்த சாதம் தான் தேவைப்படுது, இன்னும் இவங்களுக்கு பால் சாதமே தேவைப்படுது. கர்த்தர் உன்னை உருட்டுவார், கர்த்தர் உன்னை தூக்குவார், கர்த்தர் உன்னை தடவுவார், கர்த்தர் உன்னை ஏந்துவார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் மா கோமாவே பேசுறாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆராட்டி பாராட்டி தாலாட்டி. இங்கே தொட்டியில் தான் கட்டி போடணும் நான், தாத்தர் அல்லேலூயா, நான் ஆட்டி ஆட்டி நான் ஆடிப்பட வேண்டியது தான். சபையில் ஃபுல்லாக தொட்டிலா கட்டணம் தோத்திரம், என்ன சபையில் இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்குது. அதுக்கு பால் புட்டி நான் எல்லா எத்தனை பால் புட்டி வாங்கி வைக்கிறது, எத்தனை ஏனையை கட்டி போட்டு நான் ஆட்டுறது, அது ஒன்றும் ஓ சரி 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 ஒன்றும் அழுவாதம்மா அழுவாத அழுவாதம்மா அழுவாதம்மானோம். அதுவே ஒரு 10 வயசு 12 வயசு பையன் அழுது மூடி உட்கார்ற என்ன, ஆனால் குழந்தையாக இருக்கிறத அடிக்க முடியல,
ஆட்டிக்கினே இருக்கணும். எம்மா நேரம் நான் தூங்குற வரைக்கும் ஆட்டணும். என் பெரிய பொண்ணு தோத்திரம், அவள் காலில் தான் படுப்பாள். எங்கே படுப்பாள்? அவளாலேயே நான் ரெண்டு ப்ரேயரை மிஸ் பண்ணிவிட்டு ஆத்திர அவசரமாக ஓடி வந்த நேரம்லாம் இருக்குது. ஒரு நேரம் மனோகர் எனக்கு ஃபோன் பண்ணுறான், ஐயா காலையில் 1ஆம் தேதி ப்ரேயருங்க, அசிங்க வெக்கம், 1ஆம் தேதி ப்ரேயரை மறந்துட்டு படுத்துருக்கடா. என் கதையை நானே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே விசுவாசிகள்லாம் பாட்டு பாடின்னு இருக்குது. அவன் நல்ல வேலை நாகரிகமாக ஃபோன் பண்ணான், மேற் பண்ணிட்டு, டே அப்படியாடா டே மறந்தே போட்டா, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா, என் பொண்ணு காலில் படுத்துன்னு இருப்பா, காலை விட்டே எழும்ப மாட்டா, நான் தூங்கினா தானே, நான் என்ன செய்வேன், அவளை அப்படியே நைஸாக காலிலேருந்து அப்படியே தள்ளி அவளை படுத்துட்டா அப்படின்னு படுக்க வச்சுட்டு, அந்த கடைசி நிமிஷம் அப்படி தான் அப்படியே நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அவளை படுக்கி நம்ம கொஞ்சம் படுப்போம். அந்த கடைசி அண்ணே அப்பா என்னை காலில் போடுப்பான்னு வட்டப்புன்னு, குழந்த என்ன செய்ய முடியும், அதுக்கிட்ட என்ன செய்ய முடியும், போடணும். விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. ஊன்னா கோவம், ஆவுன்னா அழுவுறது, அத்தை சொல்லிட்டான் இத்தை சொல்லிட்டான், உடனே அதுக்கு பால் பூட்டிய வாயில் வைக்கணும். ஏனையில் போட்டு என்ன செய்யணும், ஆட்டணும். ஏன்னா அது கிறிஸ்துக்குள் என்னவா இருக்குது, இன்னும் குழந்தையா இருக்குது, ஆள் ஆட்டிக்கினே இருக்கணும். நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு என்ன இல்லை, பலனே இல்லை, பரிசுத்தாவின் பலனே இல்லை, உங்கள்கிட்ட உள்ளான பலனே இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம், பொறாம வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து ஆண்டவர் மார்க்கமாக நீங்கள் நடக்கலை. என்ன மார்க்கமாக நடக்கிறீங்க, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். காரணம் கிறிஸ்துக்குள்ள யாராக இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. நீங்களாம் அப்படி தான் இருக்கீங்களா? பார்வன் யார் மேலே டார்கெட் வச்சுருக்கான், குழந்தைகளை கொன்னுடு. சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு குழந்தைகிட்ட சோப்பு கையில் கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், முதல்ல எங்கே போடும், யார் சொல்கிறது, சோப்பை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா முதல்ல எங்கெங்கே போடும், இப்படி தான் தடவும் இல்லையா. ஒரு குழந்தைகிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் அது என்ன செய்யும், நல்லா தான் சொல்லுங்களாங்க, ஒரு குழந்தைகிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் எங்கே வைக்கும், வாயில் வைக்கும். ஒரு குழந்தைகிட்ட சோப்பை கொடுத்தா அது முதல்ல எங்கே சோப்பை போடும், அப்போ அந்த குழந்தையாக இருந்தால் வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழ்கிறவங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துக்குள்ள குழந்தையாக இருக்கிறவங்க வயிற்றுக்காகவும் வாய்க்காகவும் வாழ்கிறது. அவங்க ஜபமும் வயிற்றுக்காக தான் இருக்கும், அவங்க ஆராதனைகளும் உலகத்துக்கு அடுத்த வேளாவே இருக்கும். தேசத்துக்காகவோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் இன்னும் வளரணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், என் பிரச்சனைகளையே நான் பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன அழிஞ்சு போகுதே ஜனம், இந்திய தேசம் இப்படி இருக்குது, பாண்டிச்சேரி இப்படி இருக்குது, நான் என்ன கத்தர் எதுக்காக ரட்சித்தார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும், அந்த ஒரு புண்ணாக்கு அதுக்கிட்ட இருக்காது. அதுக்கு சம்பாதிக்கணும், கடனை அடைக்கணும், கல்யாணத்தை பண்ணணும், ஊட்ட கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இந்த வாய்க்கும் வயிற்றுக்காகவே வாழ்கிற கிறிஸ்தவன்லாம் குழந்தை கிறிஸ்தவன். எத்தனை வருஷம் ஆனாலும் வாய்க்கும் வயிறுக்குந்தான். பிலிப்பியர் 3:19 சொல்லுது, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட நிருபந்தம் அதில் சொல்லுது, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளுக்கு அடுத்தது என்ன செய்யல, சிந்திக்கல, மேலானவை குறித்து சிந்திக்கல, இயேசு கிறிஸ்து வரப்போகிற அதை குறித்து சிந்தனை இல்லை, பரலோகத்துக்கு நான் போகணும், என் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளணும், அநேகரை நான் இன்னும் ஆதாயப்படுத்தாமல் இருக்கிற, அதை பற்றிய எந்த நோக்கமும் அவளுக்கு இல்லை. அவருடைய தேவன் வயிறு, அவளுக்கு பூமிக்கு அடுத்தவைகளை என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க. உலகத்தில் எழுதி போடுவாங்க, செய்யும் தொழிலே சொல்லுங்க, இங்கே பைபிளை போட்டிருக்கிறது, அவர்கள் தேவன் வயிறு. கடைக்காரன் எழுதி போட்டிருப்பான், செய்யும் தொழிலே தெய்வம். நான் என்ன தொழில் செய்யணும், அந்த தொழில் தான் எனக்கு சோறு போடுது, அந்த தொழில் தான் எனக்கு தெய்வம். நான் கேட்குறேன், அந்த தொழிலுக்கு திண்டாட்டம் வரும்போது வயிற்றுக்கு என்ன வந்துடும், திண்டாட்டம் வந்துடும்.
தொழில் செய்தால் பணம் கிடைக்கும், பணத்தை கொண்டு பண்டங்களை வாங்கலாம், வைத்த நிரப்பலாம். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் வயிறுதான் தங்கள் தெய்வம்னு வாழ்கிற ஆட்கள். நான் சொல்கிறேன், உலகத்தான் சொல்லிட்டேங்க செய்யும் தொழிலை தெய்வம்னு. நமக்கு யெகோவா தேவன் தான் தேவன். கை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைகளை தட்டி. இருக்கிறேன் என்பவர் என்னை உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. நான் யெகோவா தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. நாம அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர்தான் யெகோவா. இருக்கிறேன் என்பவர் என்றவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்கிற நாமத்தோடு நம்ம கூட இருக்கிறார். அதுதான் கொரிந்தியரில் 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இம்மைக்காகவே வாழ்கிறது, உலகத்துக்காகவே வாழ்கிறது. நான் சொல்கிறேன், இந்த 2024 ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க பிரதர் சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள்னு பவுல் சொல்கிறார்ல, அந்த கேட்டகரியாக நீங்களும் நான் இருக்க வேண்டாம். எவ்வளோ காலம் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையாக இருப்போம், மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறது, சண்டை போட்டுட்ருக்கிறது, பொறாமை பண்ணுறது, இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை குறித்து சோத்திருக்கிறோம், வாதம் பண்ணுறது, அவன் திட்டிட்டான்னு திரும்பி பதிலுக்கு திட்டுறது, அவன் வரலன்றதுக்காக நான் போக மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வளராத தன்மை அல்லவா காட்டுது? சவுல் தாவீதுக்கு தீமையை செய்கிறான், ஆனால் தாவீதோ அவனுக்கு திரும்ப என்ன தான் செய்கிறான், நன்மை செய்ய. காரணம், அவன் வளர்ந்தவன். நாம் யாராக இருக்கிறவங்க ஜோசி பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்கிறவங்க மேலே தான் சாத்தான் டார்கெட் வச்சு அவங்கள தூக்குவான். இந்த 2024 பார்வோனுடைய சோத்திர கிரியைகள் உனக்குள்ளே ஏற்பட்டு விடாதபடிக்கு, அவன் உன்னை சோத்திரக்கு அழித்து விடாதபடிக்கு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு. பாருங்க, இம்மைக்காக மாத்திர கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவளாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கில் நீங்கள் பரிதவிக்கப்பட்டவளாய் இருப்பீர்கள். அப்படியானால் இந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்க அவள் பரிதாபத்துக்குரியவளாக இருப்பாங்க. பரிதாபத்துக்குரியவளாக மாறிடுவீங்க. 4 பேர் உங்களை, ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்ச பாவம்னு 4 பேர் உன் மேலே பரிதாபம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப கேவலமாக மாறாதபடிக்கு. கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இல்லாமல் மனுஷ மார்க்கமாய் நடக்காம, மாம்சத்திற்குரியவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே தேர்னவளாக இருந்தால் எந்த பார்வோனும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. கலாத்தியர் 4:1-3 வரைக்கும் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்து அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் மலவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இதை கொஞ்சம் புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கவனிக்கணும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் என்னவாயிருக்கிறான், எஜமானாய் இருந்து அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் கால வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்லை. இப்போ உதாரணமாக இப்படி நான் எடுத்துக்கிறேன், ஒரு வீட்டில் வீட்டு எஜமானுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதே வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காருடைய பிள்ளைகளும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கொஞ்சம் கவனிப்பண்ணல, எஜமானுடைய பிள்ளையும் வேலைக்காரனுடைய பிள்ளையும் ஒன்றா விளையாடின்னு இருப்பான். பார்த்துருக்கீங்களா, குழந்தையாக இருக்கிற வரைக்கும் வேலைக்காரன் பிள்ளையும் எஜமான் பிள்ளையும் ஒன்றாவே என்ன செய்யும், விளையாடும். ஆனால் பெரியவங்களை ஆயிட்ட உடனே இவன் அவன்கிட்ட போக மாட்டான், ஏன்னா வளர்ந்துட்டான் அவன். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? அப்போது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருந்தால் நீங்கள் உலகத்தாரோடே தான் உங்கள் பழக்கம் இருக்கும், ஏன்னா நீங்கள் குழந்தையாக இருக்கிறீங்களே. எப்படி ஒரு குழந்தை ஒரு எஜமானின் குழந்தையும் அதே வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுடைய பிள்ளையும் எப்படி ஒன்றா விளையாடுமோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருக்கிறவன் உலகத்தானோடே இருப்பான். ஜெபிக்கிறவங்களோடு ஆராதிக்கிறவங்களோடு தேவனுடைய பிள்ளைகளோடே ஐக்கியம் இருக்காது, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.
அவன் அவன் ஃப்ரெண்டெல்லாம் ரட்சிக்கப்படாதவனாக தான் இருப்பான். சிகரெட் பிடிக்கிறவனா, தண்ணி அடிக்கிறவனா, இல்லை உலகத்துக்குரியவனா, அவன் அவன் கூட தான் ரொம்ப ரிலேட்டடாக இருப்பான். அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான், எவ்வளோ அவனுக்குள்ள கிருபை இருக்கும், எப்போ பக்தி உள்ளவனாக இருப்பான். ஏதோ சர்ச்சைக்கு வருவான், அவன் ஐக்கியம்லாம் அவங்களோட தான் இருக்கும். ஏன்னா அவன் இன்னும் என்னவாக இருக்கிறான், குழந்தையா, சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்லை, தகப்பனை குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறான். தான் யார், தான் எப்படிப்பட்டவன் அதை தெரிற வரைக்கும் அவன் அந்த வீட்டில் வேலைக்காரங்க சொல்ல வேலைக்காரன் சொல்கிறத கூட அந்த குழந்தை கீழ்ப்படியும். இப்போ அங்கே போய் உட்காருப்பானா, போய் என்ன செய்யும், உட்கார, நீ யார் என்ன சொல்கிறதுக்குன்னு அந்த அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் என்னவாக இருக்கிறான், குழந்தையாக இருக்கு. மூன்றாம் வசனம் பாருங்கள், அப்படியே நாமும், பவுல் அதை சொல்லிட்டு சொல்கிற, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். வசனம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தையாக இருக்கிறவன் இன்னும் பொட்டு வைக்கிறான், இன்னும் கோலம் போடுறான், நாள் பார்க்குறான், நட்சத்திரம் பார்க்குறான், நல்ல நேரம் பார்க்குறான். காரணம், அவன் சர்ச்சைக்கு வரான், இன்னமும் அவன் உலக வழிபாடுகளுக்கு தன்னை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். ஏ, அதுவும் பாருங்க, நானும் என்ன, நான் பிரசங்கம் பண்ணுற மாரி இன்னொருத்தவன் சொல்லுவானே தெரியல, நான் திட்டின்னு தான் உங்களை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஜெகதல வித்தை பாருங்கள், விசுவாசி வைக்கிற கல்யாணத்தெல்லாம் நான் காரில் போயிட்டுருப்பேன், ஒரே மண்டபம் ரஷ்ஷாகவே இருக்கும். என்னங்க என்ன, இன்றைக்கி முகூர்த்த நாள், அப்போ எனக்கு என்ன தெரியுது, கரெக்டாக எங்கே வச்சுக்கிறான் பாலு, அவன்கிட்ட கேட்டு பார்த்தேன்னு சொல்லலாம், பாஸ்டர் நான் சொல்ல பாஸ்டர், அவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர்னு இன்னொருத்தவனை கடையாளங்க அவன், நான் அதெல்லாம் போய் பஞ்சாயத்தை பண்ணியிருக்க முடியும். ஒரு வயிறாக சிலவங்களாம் அதை கொஞ்சம் வயிறாக்கியமாக இருப்பாங்க, நாள் பார்க்கறது, நாள் பார்க்கறதுலாம் போய் நேரம்லாம் பார்க்குறாங்க நம்ம ஆள் தோத்துறா இல்லையே லூயா. இதெல்லாம் எதை காட்டுதுங்க, அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது உலக வழிபாடுகளுக்கு என்ன பட்டிருக்காங்க, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. உலகத்தில் நிறைய ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அந்த ஸ்டேஜ்லேயேவா இருக்கிறது, இந்த மாதிரி ஆளெல்லாம் சாத்தம் போட்டு தள்ளிடுவோம். தோத்திரம் எங்கெங்கெல்லாம் வைராக்கியம் காட்டணுமோ அங்கெங்கெல்லாம் என்ன செய்யணும், வைராக்கியம் காட்டணும். தோத்திரம் ஆமேன சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் கத்திருக்குள்ள ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. இந்த உலக வழிபாடுகளுக்கு ஒரு உலகத்தான் மாரியே ஸ்டைல் இருக்கக்கூடாதுங்க. பைபிள் சொல்லுது, உலகத்தில் வந்தேன் ஆனால் உலகமோ என்னிடத்தில் இல்லை, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான். அவங்களுடைய எந்த விதமான வழிபாட்டு முறையோ காரியமோ ஆமென சொல்லுங்க. ஹலேலூயா. இப்போ நிறைய வாட்ஸ்அப் அது இது தினமும் வந்து போச்சு, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறது. தோத்திரம், நான் ரொம்ப டீப்பாக போனால் என்னமோ ஆகிடுமா நான் நினைக்கிறேன். சோத்திரம், நீ உலகத்தான் அல்ல, என் நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. உலகத்துக்கு எனக்கு என்னவே இல்லை, அது எவராக இருந்தாலும் சரி தான். சிறு பிள்ளைகளாக அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இந்த உலக வழிபாடுகளுக்கு என்ன பட்டு கிடந்தோம். ஆனால் இப்போ நான் அதுக்கெல்லாம் அடிமைப்படலை, நான் இந்த வசனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன். ஹலேலூயா, ஹலேலூயா. உலகத்துக்கு எனக்கு என்ன இல்லைங்க சம்பந்தம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையையா, உம்மன்புதா மாறாதையா சொல்லுங்க. உலகம் கோரி சொல்லுங்க. ஏனுடலோ உமக்காகத்தான்
இயேசுக்கேன் சொல்லுங்க. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே. ஹல்லேலூயா. ஏசாயா 28:9 சொல்லுது, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், கொஞ்சம் கவனிங்க, யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், விசுவாசிகள் கவனிக்கணும், யாருக்கு இயேசுனார் போதிப்பார், இந்த போதிப்பார் உபதேசிப்பார் என்பது டீச்சிங்கை காட்டுது. ஆண்டவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுவார்னு சொல்லலை. ஐயா ஐயா தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க, பிரசங்கத்தை எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் போதனை ஆண்டவர் யாருக்கு போதிப்பார், யாருக்கு உபதேசிப்பார், இந்த வசந்த கவனிக்கணும். எல்லாருக்கும் கர்த்தர் போதிப்பதில்லை, எல்லாருக்கும் உபதேசிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணார். இயேசுனாருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ப்ரீச்சிங், ப்ரீச்சிங் என்பது பொதுவானது, எல்லாருக்கும் பேசலாம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மிடத்தில் கூடி வந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் அவர் உபதேசித்தார். கவனிக்கணும். இப்போ கூட இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் பிரசங்கம் தான் பண்ணுறேன், ஆனால் அந்த புதன்கிழமையில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உபதேசிக்கிறோம், டீச் பண்ணுறோம். ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். ஏசு யாருக்கு டீச் பண்ணுறார், அதாங்க சொல்லுது, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்னு போட்டு, பால் மறந்தவர்களுக்கும், என்னங்க, பால் மறந்தவர்களுக்கும். பால் மறந்தால் அங்கே என்ன சொல்கிறது, பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் போஜனத்தை கொடுக்காமல் இன்னும் உங்களுக்கு என்னத்தக்க தான் கொடுக்குறேன், பாலை கொடுக்குறேன். இந்த பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு கர்த்தர் போதிக்கவும் மாட்டார், உபதேசிக்கவும் மாட்டார். அப்படின்னா நீங்கள் வளர மாட்டீங்க, பலன் இல்லாதவளாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் போதும், நீங்கள் வாக்குத்தத்த செய்தியை கேட்குறாள், உங்களை அப்பப்போ ஒரு குழந்தைய வந்து அழுதுச்சுன்னா அதை ஆராட்டுற மாதிரி நீங்கள் ஆராட்டப்படணும். ஆனால் உங்களை வச்சு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. பால் மறந்தவர்கள்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் மீன் பை பால் மறக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பால் ஒரு குழந்தை மறந்துருச்சுன்னா அது இட்லி சாப்பிட தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். சார் நான் சொல்கிறது விளங்குதா சார், சாப்பாடு சாப்பிட என்ன செஞ்சிருச்சு, தொடங்கிருச்சு, பருப்பு சாதம் சாப்பிட தொடங்கிருச்சு, கொஞ்சம் கறியை பிசுங்கி சாப்பிட தொடங்க முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது பாலை மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பாலை மறந்துருச்சுன்னா அடுத்த பலமான ஆகாரத்தை சாப்பிட தொடங்குது. இப்போ அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்தா அந்த குழந்தை பாலை என்ன செய்யுது, எனக்கு வேண்டாம், இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கும் கொஞ்சம் கறியை வாங்கி போடு. இன்றைக்கி எத்தனை பேர் கறியை வாங்கி தின்னுவீங்களோ, தோத்திரம் இல்லை, பால் புட்டி பாலை சாப்பிடுவீங்களா, இப்போது படுத்துக்கினே தோத்திரம், வேறு லெவலுக்கு வேண்டும். உலகத்தில் தான் மாறி இருக்கிற மொழி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். பால் மறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இனி எனக்கு இந்த பால் எனக்கு தேவையில்லை, இப்போ நான் என்ன ஆகாரத்தை சாப்பிட போகிறேன், புஷ்டியான ஆகாரம், பலமான ஆகாரம், தேவனுடைய போதனை, இன்னும் கருக்களான சத்தியம், இன்னும் நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும், இன்னும் நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும் என்று கடினமான, எனக்கு சாதக பிரசங்கம் அல்ல, என்னை உணர்த்தும் பிரசங்கம், என்னை இன்னும் வளர்க்கிற பிரசங்கம், இன்னும் என்னை வாழ வைக்கிற, இன்னும் என்னை மேலாக வளர பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகம 21:8 சொல்லுது, ஆதியாகம 21:8 பிள்ளை வளர்ந்தது, ஈசாக்கை குறித்து இங்கே சொல்லப்படுது, பிள்ளை வளர்ந்தது, பால் மறந்தது. வளர்ந்தா பிள்ளை என்ன மறந்துடணும், பாலை மறந்துடணும். இப்போ பாலை மறக்கலன்னா அது இன்னும் வளரலன்னு அர்த்தம், கவனிக்கணும். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பிள்ளை வளர்ந்தது, எதை மறந்துதுங்க, பாலை மறந்துட்டீங்களா, அப்படின்னா இந்த ஆராற்ற பிரசங்கம், தடவர பிரசங்கம், ஹல்லேலூயா தோத்திரம், கண்ணீரை துடைப்பார், உன்னை தூக்குவார், அதெல்லாம் அதை கேட்டால் தான் அதுக்கு உற்சாகமாக இருக்கும். பால் எல்லாம் சொல்லுங்கள், பிள்ளை வளர்ந்தது, அப்புறம் பால் போட்டு, ஈசாக்கு பால் மறந்த நாளில்
விருந்து பண்ணினான். விருந்தில் என்ன சாப்பாடு இருக்கும்? பால் சாதமா, பால்கோவாவா, என்ன இருக்கும்? அன்பின் விருந்தில் போட்ட மாதிரி தோத்திரம். நம்மளே நம்ம விருந்து என்ன பெரிய விருந்து, அதுவே அப்படி ஆபிரகாமின் விருந்து எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா பிள்ளை என்ன மறந்துருச்சு? நான் இன்னொன்று சொல்கிறேன், யாரெல்லாம் பால் மறந்தாங்களோ கத்தர் உங்களுக்கு விருந்து வைப்பார். கைதட்டி கத்தரை சொல்கிற மணி. ஹலேலூயா. அப்போது இந்த வசனத்தை போடுங்க, ஏசாயா 28:9 மறுபடி போடுங்க தம்பி, ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? அவர் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கு. அப்போ பாலை மறக்கணும். பால் மறக்கிறது என்பது என்ன? ஆரம்ப உபதேசம், ஆரம்ப வார்த்தைகள், அதிலே இருக்கக்கூடாது. பலமான ஆகாரத்துக்கு நேரம் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அடுத்தது போட்டிருக்கு, யாருக்கு அவர் உணர்த்துவார்னா, பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமேனு போட்டிருக்கு. அந்த குழந்தை தாய் மடியிலேயே இருந்து அந்த பாலை குடிச்சிக்கிட்டு இருந்த குழந்தை இப்போ அந்த மடியையே மறக்குது. இது வேறு அடுத்த ஸ்டேஜ். முளை மறக்கப்பட்டது என்றால் என்ன? இதுவரை பால் குடித்த வளர்ச்சிக்கு வழிகாட்டாத. சில நேரம் என் தாய் சபை, நீ தாய் சபை, அந்த சபை இல்லை, உனக்கு சரியான உபதேசத்தை கொடுக்காத எந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. உனக்கு தேவை அடுத்த உபதேசம். அல்லேலூயா. இல்லைங்க, எங்கள் தாத்தாலாம் இங்கே தாங்க இருந்தார், எங்கள் அப்பாலாம் இங்கே தாங்க இருந்தாங்க, நானும் இங்கேருந்து என் காலத்தை ஓட்டிடுறேன்னு சொல்லிட்டு சத்தியமில்லாத சபையில் நாங்கள் குடும்பம் குடும்பமாக அங்கே தான் இருக்கிறோம், அதனால் நாங்கள் தோத்துறோம், அங்கே போயிடுவோம், இடையிடையில் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சர்ச்சைக்கு வரோம், மற்ற நேரத்தில் நாங்கள் அங்கேத்தான் நாங்கள் போவோம்னு சபை சத்தியமில்லாத வார்த்தை இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கத்தர் உபதேசிக்க மாட்டார், உங்களை உணர்த்த மாட்டார். அல்லேலூயா. அது எந்த சபையாக இருந்தாலும் நான் என் ஆத்துமா நினத்தையும் சோத்திரம் கொழுப்பையும் உண்டது போல புஷ்டியாக இருக்கும்படி கத்துடைய வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே நான் இருப்பேன். 1 Samuel 1:24 பாருங்க, அவள் அவனை பால் மறக்கப்பட்டின பின்பு. அண்ணால் குறித்து பயன்படுது. அந்த குழந்தைய ஒருவேளை 5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தாங்களோ, 4 வயசு வரைக்கும் பால் கொடுத்தாலோ எனக்கு தெரில, ஆனால் பைபிள் அதெல்லாம் போடலை. அண்ணால் தன்னை பிள்ளையை பற்றி சொல்லுது, அவனை பால் மறக்க பண்ணின பின்பு தன் மடியிலே இருந்த குழந்தை, தன்னிடத்திலேயே இருந்த குழந்தைய அவள் வச்சு இல்லாமல் இனி இந்த குழந்தைக்கு இதிலேயே வளரக்கூடாது, இது அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி சீலவோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு போய் தன் பிள்ளையை விட்டா. கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான் என்று அந்த அதிகாரங்கள்லாம் வருது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேரம் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அப்போஸ்தலர் 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். எங்க அப்போஸ்தல காலங்களில் அபிஷேகம் நிறைந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு ஜனங்கள் கேட்டபோது, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தான் எடுத்து பரிசுத்தாவின் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை என்ன கேட்டுக்கொள்ளுங்க? சுவிசேஷம் இப்போ மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லேயே ஜபாலயம் இருந்தது, தேவாலயம் இருந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பழைய கிறிஸ்தவ ஆலயமா, அது நியாயப்பிரமான காலத்தை சொல்கிறது மாதிரியான விஷயம். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு தான் ஆவிக்குரிய சபை தொடங்கிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பேதர் என்ன சொல்கிறார்னா, இந்த மாறுபாடான நிறைய உபதேசங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போகாமல் அப்படி மாறுபடுகிற மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, எங்கே வந்து ஆராதிக்கணுமோ அங்கே வந்து என்ன செய்யுங்க? ஆராதிங்கன்னு சொல்லி 41 அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் வந்துட்டாங்க, சபையை வந்துட்டாங்க.
அதுக்கு முன்னாடி இவங்க வேறு நிலையில் இருந்திருக்கலாம். நிறைய மாறுபாடான நிறைய காரியங்கள்லாம் வருது, ஆனால் இப்போ இங்கே வந்துட்டாங்க. ஆமே என்ன சொல்லுங்கள். 1 Corinthians 13:11 பாருங்கள். 1 Corinthians 13:11, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இதெல்லாம் ஒழிச்சிடணுங்க. இந்த குழந்தைத்தனமாக இந்த சைல்டிஷாக தூக்கி ஓரம் கட்டிடணும். குழந்தைத்தனமாக தூக்கி ஓரம் கட்டிடணும். அப்பப்போ கோச்சிக்கிறது, அப்பப்போ மூஞ்ச தூக்கி ஒரு மாதிரி. சில நேரம் பாருங்கள், நல்லா சோத்திரம் சொல்லுவோம், என்னமோ மண்டையில் போந்துக்கோம் அப்படின்ட்டு போவோம். தோத்திரம் அல்லேலூயா. ஒரு அந்த மெச்சோர்டு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இல்லை, மெச்சோர்டு. அவங்க சொன்னால் என்ன, நம்ம மலர்ந்த முகத்தோடு சோத்திரம் பண்ணிட்டு போவோம். அன்னைக்கு அவ சொன்னா, அப்போ இன்னைக்கு மட்டும் நானே அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறாய், நீ இன்னும் ஆவிக்குரியவனா இல்லை. கத்த சொன்னார், அவர்கள் நீதியை பார்க்க நம்முடைய நீதி எப்படி இருக்கணும், அதிகமாக. உன்னை சபிக்கிறவளை என்ன செய்ய, ஆசோதி. உன்னை துன்பப்படுத்துவதற்காக என்ன பண்ணு, ஜோம் பண்ணு. உன்னை பகைக்கிறவர்களை என்ன செய்ய, நேசி. இதான் தேவ நீதி. திரும்பி திரும்பி பதிலுக்கு பதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆமாம் என்ன சொல்லுங்க. நிறைய சொல்ல வந்தா எனக்கு சோத்தரிக்கிறோம். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம். அப்போது பார்வோனுடைய தந்திரம் என்ன, ஆண் பிள்ளைகளை கொள்ளும், ஆண்களை அல்ல ஆண் குழந்தை. அப்போ அதை எதை காட்டுதுன்னா, கிறிஸ்துக்குள் வளராதிருக்கிறவங்க மேலே தான் அவன் கவனம் வச்சு அவங்கள கவுப்பான். ஆகவே அப்படிப்பட்ட எந்த கிரியையும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடாது. ஏசப்பா, நான் குழந்தையாக அல்ல, நான் பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவனா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறவனா, பால் மறந்தவனாக, அல்லேலூயா, உம்முடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறவனாக, உம்முடைய ஆண்டவரே சோத்துகிற போதனையிலே நான் இருக்கிறவனாக, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா, எந்த பார்வோனின் தந்திர மந்திரங்கள் உங்களை ஒன்று செய்ய முடியாது, உங்கள் குடும்பங்களை ஒன்று செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாக இருக்க விரும்புகிறோம். சத்தமா சொல்லுங்க, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திர ஒழித்து விட்டேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடுமை சோத்திர ராஷக பலதன மதுர பலபா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும், உந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் ஏதேன் தோட்ட இன்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு இந்த நாவி இந்த உள்ளம் தங்க வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் அமேன். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம்
ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். அந்த நாவி அந்த உள்ளம் தங்க வேண்டும். க்ளோரி க்ளோரி க்ளோரி. அந்த நாவி அந்த உள்ளம் தங்க வேண்டும். ஆமென். அந்த நாவி அந்த உள்ளம் தங்க வேண்டும். க்ளோரி. உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். க்ளோரி. பொங்க வேண்டும். கள்ள நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். சிபா தாராபா தாராபா. இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். பா உண்மை போல இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். அல்லேலூயா. ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். சொல்லுங்க. ஏதேன் தோட்ட வளர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்கணும்ப்பா. குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பார்வோனுடைய தந்திரம் என்ன? ஆண்களை கொள்வதல்ல, ஆண் குழந்தைகளை, ஆண் பிள்ளைகளை. அது எதை காட்டுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராது இருக்கிறவங்கள்ட்ட தான் சாத்தான் தன் தந்திரங்களை காண்பிப்பான். சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆகிய நாம வளராத கிறிஸ்தவளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நம் குழந்தை இருக்கக்கூடாது. நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறீங்க, மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இன்னும் பாலையே குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பலமான ஆகாரத்துக்கே நீங்கள் வரல. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசவே முடியல. ஒன்று சொன்னாலே நீங்கள் கோச்சிக்கிறீங்க. உங்களுக்கு நான் எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு கொருந்து சபையை பார்த்து பவுல் ஆதங்கப்பட்டார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து அப்படி ஆதங்கம் பண்ணுறார். நான் இன்னும் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறேன். இன்னும் உனக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். இன்னும் நான் உனக்கு உபதேசிக்க விரும்புகிறேன். ஆனால் நீயும் பால் மறக்காத ஆளானு இருக்க, பாலையே குடிக்கிற என்ன நபராக இருக்க, மனுஷ மார்க்கமா நடக்கிற நீ, உலக வழிபாடுகளுக்கு இன்னும் நீ அடிமைப்பட்டு கிடக்கிற, ஆவிக்குரிய தன்மையே இன்ட்ட இன்னும் உனக்கு இல்லை. பொறாம இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதம் இருக்கு. அவங்க இப்படி பண்ணாங்களே, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ பதிலுக்கு பதில் செய்ய பார்க்கற. கோபம் உன்னை விட்டு இன்னும் போல. மனசுல கள்ளமும் வஞ்சகத்தையும் வச்சிருக்க. வெளியே ஸ்தோத்திரம் பண்ற, ஆனா உள்ள உனக்கு வேற சிந்தனை எண்ணங்கள் இருக்குது. தவறான புரிந்து கொள்ளுதல் உனக்குள்ள இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. கடைசி கால எழுப்புதலுக்கு உன்னை உபயோகப்படுத்த முடியாது. நீ பலன் இல்லாதவனாக இருக்கிறாய். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு தான் பேசியிருக்கிறாரு. நீ குழந்தையாவே இருந்தனா சாத்தான் உன்னை வஞ்சித்து போடுவான், உன்னை கீழே தள்ளிடுவான். போன வருஷத்தை போல இந்த வருஷமும் நீ நன்மை பெறாமலே போயிடுவ. கத்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுறாரு. தேவப்பிள்ளே, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாம. நான் குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் அப்பப்ப கோச்சிக்கிறதும் விலகி போகிறதும் சோத்திர மாம்சத்துல எங்க அப்ப புத்தி, எங்க அம்மா புத்தி, என் வம்ச மாம்ச வழியா வந்த அந்த மாம்ச புத்தி எனக்குள் இருக்காமல் இயேசுவின் சுபாவம், இயேசுவின் சாயல். நல்ல கையை தட்டு, கோபத்தை தூக்கி போடு. உன் தாய் தகப்பன் வழியா வந்த அந்த சுபாவத்தை தூக்கி குப்பையில போடு. நீ இன்னும் மாம்சத்துக்குரியவனா இருக்காத.
பார்வோனின் வஞ்சகம் நம்மள்கிட்ட வேண்டாம். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள்ள தேறினவர்களாக நாங்கள் இருக்க இதோ விரும்புகிறோம்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கத்துற சோத்திரம் சோத்திரம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களோடு பேசின கர்த்தருடைய நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லுவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆகவே எழுத்தின்படியும் சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் சிந்திக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராது இருக்கிற ஆட்களை அவன் தள்ளணும்னு பார்க்குற அந்த கடைசி கால வஞ்சகத்தில் நாங்கள் ஒருவர் அதில் உட்படாதபடி நாங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே உங்களுடைய எழுப்புதலுக்கு உரியவர்களாக நாங்கள் இன்னும் மாற எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த செய்தியை இப்படி பிள்ளைகள் மறந்து விடாதபடி அதை அவர்களுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும், அவங்கள பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே சோத்திரம். கத்திற்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த வாரம் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகள் பிள்ளைகளுக்கு நடக்க உதவி செய்யும். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஏசு ரத்தம் ஜெயம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை பெரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.